ஹாய் ஓர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கடவுர் சமஸ்தானத்தில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஜெமீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஜெமீனோட வீட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கடவுர் சமஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து அந்த கடவுர் ஊரில் இருக்கேன். நான் சமஸ்தானத்துக்கு முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தேர் ஒன்று இருக்குது, சமஸ்தானத்துக்கான கோவில் ஒன்று இருக்குது, அதுவும் இல்லாமல் ஊர் பஞ்சாயத்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. ஸோ அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் நான் பேசுகிறேன். நான் ஜென்ரலாக பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த ஜெமீன் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நாங்கள் ஜெமீன் உள்ளே எங்களால் போகிறதுக்கு இப்போதைக்கு அனுமதி இல்லை, ஏன்னா நாங்கள் திடீர்னு வந்தோம், யதார்த்தமாக வந்தனால எங்களால் அப்ரோச் பண்ண முடில. அவங்க வீட்டில் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அனுமதி கேட்டு உள்ளே போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கடவுள் ஜெமீன் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை, கோவில், அதுக்கப்புறம் அந்த தேர், அந்த ஊரோட வில்லேஜ் அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் சுற்றியும் மலைப்பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம், அந்தந்த இடங்களுக்கு போய் விசிட் பண்ணலாம். ஸோ வாங்க என்னோட பயணிக்கலாம். வரலாறுங்கிறது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதோ இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ மட்டும் கிடையாதுங்க. அந்த வரலாற்றில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று நம்ம அந்த விஷயங்களை கேதர் பண்ணி லைவாக பார்க்கணும் இல்லையா? அப்படி மூலம்தான் உண்மையான வரலாறையும் முழுமையான வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வரலாறுங்கிறது முக்கிய அமைச்சரே அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டுருப்போம் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்கிறது. ஸோ வாங்க போகலாம். நம்ம வந்து வரலாற்றை வந்து திரும்பி பார்க்கும்போது கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் முறைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முறையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு ஜமீன்தார் முறையாகவும் ஒரு சமஸ்தானமாகவும் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏகப்பட்ட சமஸ்தானங்கள் இருந்திருக்கு. அந்த சமஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரடியாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தெரிஞ்சுக்க முடியும், ஒரு வரலாறு வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த சமஸ்தானத்துக்கு லைவாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம், இந்த ஆலமரத்தை சுற்றி ஒரு அதாவது சோறு மாதிரி சின்னதாக திட்டு மாதிரி எழுப்பியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பஞ்சாயத்து ஊர் ஊர்லாம் ஒன்று கூடுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இது இருக்கும் போல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வடிவில் இருக்குது. ஸோ இங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா? நம்ம சத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விப்பட்டிருப்போம், சத்திய கட்டுப்பாடுகள் அப்படின்ற. இந்த ஊருக்குன்னு சில வரமுறைகள் இருந்திருக்கும் போல இந்த சமஸ்தானம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அரண்மனையாக இருக்கட்டும், இல்லை கோயிலாக இருக்கட்டும், தேர்களாக இருக்கட்டும், இந்த இடமா இருக்கட்டும், மலைப்பகுதியாக இருக்கட்டும், ஒவ்வொருக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இவங்க வந்து அந்த பழமை மாறாமல் இப்போ வரைக்கும் இருக்கிறது தான் அதில் ஆச்சரியமான விஷயம். இந்த பில்டிங்கோட இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு காப்பாற்றி இப்போ வரைக்கும் மக்கள் பார்வைக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அரண்மனையை பொறுத்தளவுக்கும் இந்த சமஸ்தான மக்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒரு மரியாதை ஏதா இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டப்போ அந்த பையன்கிட்ட கேட்டால் தம்பி இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ராஜா இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பையன் ஒரு இப்போ ஏதோ பேசிட்டு தான் அவர் யார் தம்பி அவர் தான் சின்ன ராஜா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை ராஜா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு ராஜா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த இருக்கிற ஒரு சின்ன பையனை கேட்கும் போதே ரெண்டு ராஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஊர் மக்கள் வந்து இன்னமும் அவங்கள வந்து கூப்பிடுறது வந்து ராஜான்னு தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது மூலயமா நான் பேசுனது என்னமோ ஒரு குட்டி பையன்ட்டு தான்,
அவன்கிட்டயும் இவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியும் போது இன்னும் இந்த ஊர் சில மக்கள்கிட்ட முக்கியமானவங்கிட்ட கேட்டோம்னா இந்த கடம்பூர் ஜமஸ்தானம் வந்து எந்த அளவுக்கு விரிஞ்சு கிடந்திருக்கு, பழைய தலைமுறைகள் எப்படி இருக்காங்க, இப்ப இருக்க தலைமுறைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எதிர்காலத்துல எப்படி இந்த ஜமீன் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெளிவா சொல்லுவாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது கண்டிப்பா கிடைச்சாங்கன்னா நம்ம அவங்களோட டீட்டெயில் கேட்கலாம். இப்ப வாங்க இந்த சமஸ்தானத்தை வந்து இன்னும் நம்ம சுத்தி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல நிக்க நிக்க என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பிரம்மாண்டமா தெரியுது. இன்னும் பக்கத்துல போனோம்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பயணத்துக்குள்ள வந்த மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது இந்த பயணம் கடம்பூர் சமஸ்தானம் வந்து அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்துது. ஒரு ஆசை, அதாவது எப்படின்னா ஓ இந்த ஜமீன்தான் இப்பயே இப்படி இருக்குன்னா அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கற்பனைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு ஐயா வராங்க அவங்கள்ட்ட முடிஞ்சா நம்ம டீட்டெயில் கேட்கலாம். வாங்க போலாம். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து நெடுங்காலமா இருக்கக்கூடிய சொக்கலிங் ஐயா இருக்காங்க. அவங்கள்ட்ட சில டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம். அவர் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னா இப்ப என் கூட அவர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. வாங்க இந்த கடம்பூர் ஜமீன் சமஸ்தானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கடம்பூர் ஜமீன் வந்து ஆங்கிலேய காலத்தில வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. சரிங்க. கிட்டத்தட்ட 68வது தலைமுறை. 68வது தலைமுறை. ஆமா. இப்போ 68வது தலைமுறை. சரிங்க. வந்து இதுல இருந்து காவிரி ஆறு வரலாம் இவங்களுக்கு வந்து பரப்பளவு. கரூர் காவிரி ஆறு. ஆமா. மாயனூர் வரலாம். மாயனூர் மாயனூர் வரலாம். மாயனூர்ல எல்லாம் நஞ்சையில இவங்க நல்லா இருந்து நல்லா இருந்திருக்கு. ஆமா. இவங்க இதுக்கு இவரோட அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில ஆறு தடவை எம்எல்ஏவா தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு மக்களுடைய செல்வாக்குல. இப்ப வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனா இவரை பார்த்தா போதும் ஓட்டு போட்டாங்க. அதுக்காகவே இவர் தொடர்ந்து ஜெயிக்கிறாருங்கிறதுக்காகவே 5வது பீரியட்ல இந்த தொகுதி வந்து ரிசர்வ் ஆக்கிறாங்க. அன்பில் தர்மலிங்க மந்திரியை நிறுத்தி இவரை தோக்கடிக்கணும்னு பார்த்தாங்க. அவரே வந்து திமுகவில் அவரை தோக்கடிச்சு இவர் ஜெயிச்சார். இவரை வந்து பீட் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தொகுதியை ரிசர்வ் ஆக்கிட்டாங்க. சரி, இதை தானே நீங்கள் ரிசர்வ் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள மருங்காவரி தொகுதியில் நின்று 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் மீண்டும் ஜெயிச்சிருக்கார். மறுபடியும் ஜெயிச்சிருக்கார். அவர் இருக்கிறாரும் மக்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் தெய்வமாக நினச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 20 கிராமத்தில் எவ்வளவோ வெட்டு புலி குத்து புலி இருந்தாலும் இது கடவுள் ஜமீன்தார் போனார்னா அந்த பைசல் வந்து கட்டுப்படுவாங்க. எதாக இருந்தாலும் அவர் சொன்னால் செய்தி அப்படின்னு ரெண்டு தரப்பும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தன்னுடைய நிலங்கள்லாம் வந்து யாரும் உழுகாகலோ, உச்சவரம்பு சட்டம் வந்துச்சு, அப்ப யாரும் உழுகாகலோ அவங்களுக்கையும் வந்து பத்திரம் எழுதி கொடுத்துருவாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து வினோபாஜி மூலியமா இதே ஐஎஸ்எஸ் இன்ப சேவா சங்கம்னு நடக்குது. 528 ஏக்கரை இனாமா எழுதி கொடுத்துருக்காரு பூமிதானத்துக்கு. அடுத்தது வந்து இந்த ஹைஸ்கூலுக்கு 7 ஏக்கரை தன்னுடைய சொந்த பட்டா நிலத்தை இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆரம்ப பள்ளி இருந்து இப்போ உயர்நிலை பள்ளி ஆயிருக்கு அதுக்கு 3 ஏக்கரை தன்னுடைய நிலத்தை கொடுத்துருக்காரு. இதே மாதிரி மக்களுக்காகவே உழைச்சி தன்னுடைய சொத்தை பூரா அழித்து இது பண்ணாரு. அரசியலில் இருந்து நீங்க 6 பீரியட்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. கண்டிப்பாக. இவங்க வந்து காமராஜுக்கு என்ன முத்துங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எங்கள் மக்கள் வந்து பிழைக்கிறதுக்கு இந்த மழை இருந்தால் போதும், சுண்டைக்காயும் இருந்துச்சுன்னா எங்கள் மக்கள் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு சாகரவர்கள் அந்த மழைக்காக போராடி மக்களுக்காக இது பண்ணி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் எல்லாம் பிறகு ஊட்டிட்டேன். அதே இது கறி சுட்டு இது பண்ணி
என்ன இது அங்க விளையில போற எடுத்து மக்கள் செய்யணும் அது இது மக்கள் தான் சாப்பிட்டாங்க. அவர் வந்து தன்னுடைய ஒரு உபயோகத்துக்கு எதுவுமே வச்சிருக்க. இவர் ஜமீன்தார் பேர் என்ன? அவர் பேர் கருணகிரி முத்தையா. கருணகிரி முத்தையா ஆறு பேர் காங்கிரஸ் எம்எல்ஏ. அவங்க யாருடைய பாண்டிய நாடு அந்த மாதிரி கட்டுவாங்க? சோழ நாட்டில் வருவாங்க. தனியா வந்து முதல்ல பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. பாண்டியரை விரட்டிட்டு இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து கட்டபொம்மு வாரிசுல நாயக்கர்கள் இவங்க கம்பளத்தை சுட்டி கம்பளத்தை ராஜா கும்பல நாயக்கர் அதுல வந்தவங்க கட்டபொம்மனோட அவங்க வகையறா. ஆமா வகையறா. இப்போ இந்த ஜமீனை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த ஊர்ல? இந்த ஊர்ல வந்து இப்போ அதான் சொல்றாங்களே எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறார அதை பூரா யார் நிலமில்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு நிலம் கொடுத்துருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு. வீட்டை கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி தனக்குன்னு இந்த இதுமே வச்சுக்கலாம். உப்புந்தாட்டு கழகம்னு இங்கே வச்சு அவருக்கு இருக்கிறதுல அவங்க அப்பா நினைவாக வந்து இது பண்ணி இப்போ இங்கே இது நடத்திக்கிட்டு இருந்தார். ஓகே இது இப்போ பூப்பந்து இப்போ இது பேஸ்கெட் பாலுங்க டோர்னமெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் மாதிரி இவங்க சொந்தமாக வந்து அவங்க அப்பா இதில் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு வெளியூர்லேருந்து கிளப்ப கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் உட்கா சாப்பாடு போட்டு இங்கேயே தங்க வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு கோப்பை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி இது வந்து ஹைஸ்கூலுக்கு வந்து இப்போ வெளியூர் பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்போ இந்த ஏரியாவிலேயே உயர்நிலைப்பள்ளி இது அதனால் தன்னுடைய சொந்த செலவில் 100 பிள்ளைங்களுக்கு 2 வருஷம் இங்கே வீட்லேயே சாப்பாடு போட்டு அப்புறம் அதை வந்து பார்த்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இது ஹாஸ்டல் கொடுத்துருச்சு. அதுக்கு ஜமீன்தாருக்கு எத்தனை பசங்க? 3 பையன். 3 பசங்க. அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க? இங்கே இருக்காங்க. எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த வேலைக்கு போகல. இங்கே வீட்லேயே இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே கோயில் நிர்வாகம் அவங்களுக்கு சொந்த கோவில். சொந்த கோவில் ஜெமீனோட கோவில். இது என்ன கோவில் சாமி? கருணகிரி பெருமாள். கருணகிரி பெருமாள். இது தேர் வந்து மார்ச் மாதம் அமாவாசை. சரிங்க சரிங்க. மாசி அமாவாசையிலேருந்து 6ஆம் நாள் குடியேறும். 17ஆம் நாள் தேர் இது சுற்றி வரும். தேர் சுற்றி வரையில் வருவாங்க. கோயிலை சுற்றிட்டு தேரையும் சுற்றிட்டு 6 மணியை சுற்றிருக்கும். அதே மாதிரி இறந்தி ஐயர் போய் கோயில் கோயில் கருணாலே கோயிலேருந்து ஒரு ஒளி மின்னலாம் அடித்தா எப்படி அதே மாதிரி நேராக கரடன் கடிச்சிருக்கு. அவர் பாடி கொண்டு வரையில் இந்த கரடனால் இருக்கிறப்படி இந்த ஊர் எல்லையில் இது இருக்குது மக்கள்லாம் போய் வர வைக்கிறது. அதே இடத்துல வந்து கடை வந்துட்டு குளிச்சுட்டு இங்கே வந்து 6 மணி பழையபடி அவருடைய இது இறுதி ஊர்வலம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் காவல்துறையை கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு மக்களை கூட்டம். அதே இது இங்கிருந்து 10 கிலோமீட்டர் நடந்து இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தான் அந்த பூர்வீகத்தில் ஜமீன் வந்து முள்ளிப்பாடின்னு பாலவள்ளி அந்த பக்கம் இருக்கு. பூர்வீகத்தில் அங்கே இருந்தவங்க அதனால் பட்டத்தில் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அங்கே தான் கொண்டுருக்கோம். அதனால் மக்கள் இங்கேருந்து சிமந்தே கொண்டுட்டு போய் கூடவே மக்கள் கூடவே அவங்களும் நடந்து போய் அங்கே போய் 11 மணிக்கு மேலே அடக்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் சொல்வாக்கு பிடிச்சாங்க. அவரை பார்த்தாருன்னா இப்போ நீங்களாக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய எரியாக இருந்தால் கூட இப்படி துண்டு போட்டுருந்தாலும் மரியாதை கொடுப்பாங்க.
காமராஜ் மாதிரி நல்ல டார் பைகள் முழங்காலு கீழே இந்த முழங்காலு கீழே அவ்வளோ கையிருக்கும் அவ்வளோ வளர்த்தி நல்லா செய்யணும். 24 ஜமீனுக்கு ஒரு ரத பாவி இது இப்படி பார்த்தா யாரும் உட்கார மாட்டாங்க. இதை விட அவங்க 64 ஜமீன் 64 ஜமீன் ரெண்டு மூணு விசேஷத்துக்கு நான் கூட போயிருக்கேன். அவங்களுக்கு டெவிதார் நான் வெளில போட்டு போவேன். அவங்க போனாங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போனோம். 64 ஜமீனார் உட்காரம் அந்த விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. சரிங்க. அங்கே போய் பார்க்கலாம். இவங்களுக்கு போனவர்களே அத்தனை பேர் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அதனால அவர் போற வந்து மக்கள் சொல்றதுக்கே போய் இப்போ இந்த ஜமீனை பொறுத்தளவுக்கு நல்ல மக்களுடைய வாழ்வியல் வந்து சிறப்பாக இருக்கு. நீங்கள் இங்கே பொறுத்தளவுக்கு இப்போ இந்த இடம் என்னங்கய்யா இது வந்து வந்து இப்போ இது சும்மா இது பண்ணாங்க. இது வந்து இப்போ ஷூட்டிங் நடத்தையில் இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா. இங்கே வேறு என்ன பண்ண என்ன படம் அங்கே எடுத்துருக்காங்க? இங்கே நிறைய படம் எடுத்துருக்காங்க. நிறைய படம் எடுத்துருக்காங்க. சண்டைகள் டூ சுல்தான். ஆ ஆனா இப்ப ஷூட்டிங் விட மாட்டேங்கிறாங்களா கேட்டோம்னா?